ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை சீட்டு வேகன்சியா இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது நியூஸ் இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்தது. இங்க வந்து பாருங்க, தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரி 2022-23 கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கை கவுன்சிலிங் கடந்த 19 தொடங்கியது. சிறப்பு பிரிவு, அதாவது பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கவுன்சிலிங் நேரடியாக நடைபெற்றது. ஆஃப்லைன்ல நேரடியா இந்த ஓமாந்தூரார் மெடிக்கல் காலேஜ்ல நடந்துச்சுங்க. பொது பிரிவினருக்கான கவுன்சிலிங் மட்டும் ஆன்லைன்ல நடந்துச்சு. சிறப்பு பிரிவில் 65 மாணவர்களும் 7.5% உள் ஒதுக்கீட்டில் 565 பேருக்கும் மருத்துவ படிப்பு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் பொது பிரிவில் 5,648 எம்பிபிஎஸ் இடங்கள் உள்ளன, 1,432 பிடிஎஸ் இடங்கள் உள்ளன. இதற்கான ஆன்லைன் கவுன்சிலிங் பங்கேற்க 22,054 பேர் தகுதி பெற்றனர், 93 மார்க் வரைக்குமே. அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா, 13,822 பேர் வந்து விருப்ப கல்லூரிகளை தேர்வு செய்தனர். சாய்ஸ் பில்லிங் எக்ஸிக்யூட் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, சாய்ஸ் பில்லிங் சாய்ஸ் லாக்கிங் எல்லாம் பண்ணவங்க. இதுல 5,647 மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் ஃபுல்லாவே அலாட் ஆயிடுச்சுங்க, ஒரு சீட்டு தவிர. அது மட்டும் இல்லாம 1,389 பிடிஎஸ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதோ ரவுண்டு முடிவுல அரசு ஒதுக்கீட்டுல நமக்கு வந்து பார்த்தோம்னா, எம்பிபிஎஸ் ஐஆர்டி பொதுத்துறை தொழிலாளர்கள் சீட், அவங்களுக்கு ஐஆர்டி சீட்டு, ஐஆர்டி கோட்டா சீட்ல ஒரு எம்பிபிஎஸ் சீட்டும், தனியார் கல்லூரிகளில் 43 பிடிஎஸ் இடங்களும் காலியாக உள்ளன இருக்காங்க. சோ ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு, அது ஐஆர்டி கோட்டால வர ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்த குழந்தைக்கு ஒரு சீட்டு ஃபில் ஆகாம இருக்கு. அது மட்டும் இல்லாம 43 பிடிஎஸ் சீட்ஸ் வந்து ஃபில் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க வந்து எம்பிபிஎஸ்க்கு ஃபீஸ் பே பண்ணணும், அதுல உங்களுக்கு வந்து கனெக்ஷன்ல ஏதாவது எரர் வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து. அதனால பார்த்து பொறுமையா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சர்வர் கொஞ்சம் பிஸியா இருக்கு, சர்வர் வந்து டிலே ஆகுதுன்னா நீங்க ரெஃப்ரெஷ் கொடுக்காம பேக் கொடுக்காம பேமெண்ட் பண்ணதும் அப்படியே பொறுமையா எந்த பட்டனையும் டச் பண்ணாம எவ்வளவு நேரம் ஆனாலும் பொறுமையா இருங்க. பேமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதுவே சுத்தி 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 பெய்டு அப்படின்னு வந்துடும், பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்னு வரும், பொறுமையா இருக்கணுங்க. சோ அதை நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். அப்போ நம்ம ஐஆர்டி பெருந்துறையில ஐஆர்டி கோட்டால ஒரு எம்பிபிஎஸ் சீட்டும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால 43 பிடிஎஸ் சீட்டும் சாய்ஸ் பில்லிங் பண்ணாம ஃபில் ஆகாம இருக்கு. இது இல்லாம நமக்கு வந்து ஃபர்தர் வேகன்சி நமக்கு இனிமேதான் தெரிய வரும். நமக்கு ஜாயினிங் லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆல் இண்டியா கோட்டா போனவங்களாம் இங்க வந்து ஜாயின் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அப்போ நமக்கு நியூ வேகன்சி செகண்ட் ரவுண்டுக்கு உருவாகும். சோ அதனால இப்போதைக்கு ஒரே ஒரு எம்பிபிஎஸ், அதுவும் ஐஆர்டி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். அதே போல 43 பிடிஎஸ் இடங்க மட்டும்தான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்குன்னு பேனிக் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. இன்னும் சீட் வந்து ஜாயின் பண்ணாத குழந்தைங்களோட சீட் எல்லாம் உங்களுக்கு வரும். சோ தட் இஸ் த திங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். Thank you.